Hi, hello, Maklai, welcome. In this video, we will see FIFA Mobile Transfer Market investment. If you want to FIFA Mobile Transfer Market, invest in this time. FIFA Mobile Transfer Market already crashed. All players are easy to sell. All players have 999 plus sell quantity. We can sell market. And all players market value is the lowest price. So அதனால இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சரியான டைம் கிடையாது பட் இந்த டைம்லயும் சில இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணலாம் சோ அதையும் எப்படி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேங்க இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் இருக்குங்க சோ அத பத்தி நான் சொல்றேன் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்னா வேற ஒண்ணே இல்லங்க நீங்க உங்களோட FIFA காயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிளேயரை வந்து மார்க்கெட்ல பர்சேஸ் பண்ண போறீங்க பர்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான டைம்லயே மறுபடியும் அவரை நீங்க வந்து சேல் பண்ணி உங்களோட காயின்ஸை வந்து மறுபடியும் எடுத்துக்கலாங்க இது வந்து நார்மலா FIFA மொபைல்ல வந்து முன்னாடிலாம் நல்லா வர்க் ஆச்சு இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூல பெரிய changes இல்லங்க அதனால இப்போ வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏனா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்கிரீஸ் ஆனாலும் எதிர்பார்த்த அமௌண்ட்க்கு அதிகமான அளவு இன்கிரீஸ் ஆகுமா அப்படின்றது இப்போ டவுட் தான் நார்மலா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 50 மில்லியன் இருக்கு அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2-3 டைம்ஸ் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ ரிஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமாக 60-65 மில்லியன் அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குங்க ஒரு 10-15 மில்லியன்லாம் இன்கிரீஸ் ஆகும் சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நாம அப்பவே அவரோட பிளேயரை சேல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து 15 மில்லியன் லாபம் தானே நமக்கு 50 மில்லியனுக்கு வாங்கி 65 மில்லியனுக்கு சேல் பண்றோம் அதுல வந்து ஒரு 10% வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ எடுத்துக்குவாங்க அது போக எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 10 மில்லியனுக்கு மேல நமக்கு லாபம் தான் இருக்கும் இதாங்க ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிளேயரோட ரிஃப்ரெஷ் டைம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒன் டைம் அவங்களோட மார்க்கெட் வேல்யூல சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும் ஒண்ணு அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியாகும் இல்ல மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க அது எப்படி நாம கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த FIFA மொபைல் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அந்த கிராஃபை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அந்த கிராஃபை வந்து உக்ரைன் ஸ்ட்ரைக்கர் செவ்சன்கோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேங்க ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் 2017 அது வேறு ஒன்றும் இல்லை அந்த டேட்டு தான் அது பிப்ரவரி மாதம் 17 லாஸ்ட்டாக இருக்குது வந்து 19 இப்போ மார்ச் மாதம் 19 இந்த டேட்டு தான் அது வேறு ஒன்றும் இல்லை லாஸ்ட்டு ஒன் மந்தில் இவரோட மார்க்கெட் வேல்யூ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த கிராஃபை வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்தில் இவரோட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒரு 20 அந்த சமயத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் 38.6 மில்லியன் தான் அவரோட லோயஸ்ட் ப்ரைஸ் லாஸ்ட்டு ஒன் மந்தில் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் மந்தில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் இருந்திருக்கு மார்ச் மாதம் 3rd 4th அந்த சமயத்தில் தான் இருந்திருக்கு இவரோட ஹையஸ்ட் வேல்யூ லாஸ்ட் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா 66.9 மில்லியன்கள் லோயஸ்ட் வந்து 38 இருந்திருக்கு ஹையஸ்ட் வந்து 66 இருக்காங்க இப்போ கரண்ட்டாக இவரோட மார்க்கெட் வேல்யூ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா 58.9 மில்லியன் இருக்குங்க ஸோ இதில் லோயஸ்ட் ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் அந்த பர்ச்சேஸ் ஆஃபர் இதெல்லாம் பற்றி நான் நிறையா வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து கிராஃபில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நீங்கள் அவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிளேயரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே பார்த்துட்டு கிராஃபை மட்டும் பார்த்துட்டு மேலே போயிருக்கா பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா சில டைம் வந்து அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களோட சேல் குவான்டிட்டி மற்றும் பர்ச்சேஸ் குவான்டிட்டி இதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பிளேயரோட நார்மலாகவே FIFA மொபைலில் ஒரு பிளேயருக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க அதே மாதிரி அதிகமான சப்ளை இருக்குன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடும் இதுதான் பேசிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட மார்க்கெட் வேல்யூவில் இவரோட பர்ச்சேஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது பட் சேல் குவான்டிட்டி எதுவுமே கிடையாது இவருக்கு வந்து சப்ளை இல்லை பட் டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த சமயத்தில் இவரோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கிராஃப்லையும் ஆல்ரெடி மேலே தான் போயிட்டுருக்கு ஸோ தாராளமாக இப்போ வந்து நீங்கள் இவரை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு சில பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சேல் குவான்டிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் குவான்டிட்டி 999 ப்ளஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து தொடர்ந்து கீழே தான் போயிட்டு இருக்குங்க இவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் தான் ஆக போகுது அதே மாதிரி நீங்கள் ஒரு பிளேயரை இந்த மாதிரி சேல் குவான்டிட்டி பர்ச்சேஸ் குவான்டிட்டி எல்லாம் பார்த்துட்டீங்க கிராஃபும் மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இவரோட நெக்ஸ்ட்டு ரிஃப்ரெஷ் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ரிஃப்ரெஷ் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அல்லது நீங்கள் FIFA ப்ரைஸ் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கனாலும் தெரியும் அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த பிளேயரோட நேம் போட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரிஃப்ரெஷ் டைம் வர்றதுக்கு வந்து இன்னும் 1 hour இருக்குங்க ஸோ இந்த மாதிரி 2-3 ரிஃப்ரெஷ் டைம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அதில் தொடர்ந்து மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா சடனாக இப்போ கிராஃப் மேலே போயிட்டுருக்கும் திடீர்னு அப்படியே கீழே வந்துடும் ஸோ அதனால தான் அதையும் நான் செக் பண்ணிக்க சொல்கிறேன் ஒரு 1-3 டைம்ஸ் ரெஃப்ரெஷ் டைத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பிளேயரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு பிளேயரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ரிஃப்ரெஷ் டைம் பார்த்துட்டு அடுத்து அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ ஒரு 2-3 டேஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சடனாக மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப டைமும் வெயிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் சேல் பண்ணுறீங்களா அப்படின்ற அதையும் நீங்கள் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பிளேயர் இவரோட ஹையஸ்ட் ப்ரைஸான 58.9க்கு வாங்குறீங்கன்னு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இவரை நீங்கள் சேல் பண்ணும்போது 60 மில்லியனுக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா 58.9க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 58.9 மில்லியனுக்கு அவர் 60 மில்லியனுக்கு சேல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சேல் பண்ணுற அமௌண்ட்டில் ஒரு 10% நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபீயாக FIFA மொபைல் எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் 10% போச்சுன்னா 54 மில்லியன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதில் 4 மில்லியன் உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சேல் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு 10% கழிச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் அந்த 10% கழிச்சதுக்கப்புறமா ஒரு 60 மில்லியனுக்கு மேலே வருது அப்படின்னா அது உங்களுக்கு லாபம். ஸோ அந்த மாதிரி 10%ஐயும் நீங்கள் மறந்துடாமல் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 1 மந்த்தில் அவங்களோட ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றதையும் பாருங்கள். இவரோட லாஸ்ட் 1 மந்த்தில் ஹையஸ்ட் 66 தாங்க. இப்போ இவரோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் மேக்ஸிமம் அந்த 66 தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதிகமான டிமாண்ட் இருக்க பட்சத்தில் தான் அந்த 66 தாண்டி போகும். அதனால் நீங்கள் லாஸ்ட் 1 மந்த்தில் அவரோட ஹையஸ்ட் வேல்யூவை தாண்டி போகாத மாதிரியும் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவரோட ஹையஸ்ட்டு 66 தாண்டி போலேனாலும் 66 வரைக்கும் வந்தால் நம்ம சேல் பண்ணோம்னா அந்த 10% எடுத்தது போக நமக்கு 59 கிடைக்கும். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 58 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 59 கிடைக்குது. ஸோ 1% தான் லாபம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் மற்ற பிளேயர்ஸுக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு 1 மந்த்தில் அவரோட ஹையஸ்ட் வேல்யூ என்ன, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எல்லா பிளேயருமே 999+ குவான்டிட்டியில் இருக்கனால நார்மலாக ஈவன் பிளேயர்ஸ் எந்த ஒரு பிளேயரையும் ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஒன்லி ஐகான் பிளேயருக்கு மட்டும்தான் இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியும். அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த சமயத்தில். நார்மலாக முன்னாடிலாம் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் இப்போ FIFA மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டே கொஞ்சம் கிராஷ் ஆகிருக்கனால இந்த டயத்தில் இது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மற்றொரு நல்ல எக்ஸாம்பிள் ஹீரோஸ் ஜர்னி பிளேயரை சொல்லலாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பிளேஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க பிளேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னால ஒரு 30 மில்லியன் வரும். 30 மில்லியனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் எல்லா பிளேயர்ஸையும். 30 மில்லியனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த 110 ஓவரால் உள்ள பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ 60 மில்லியன் இருக்குங்க. 55 இருந்து 60 மில்லியன் இருக்குது. நீங்கள் சேல் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் உங்களுக்கு ஒரு 20 மில்லியனாவது அதில் லாபம் கிடைக்கும். ஸோ ஆனால் இப்போ இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, FIFA மொபைல் பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே. அந்த பிளேயரையும் சேல் பண்ண முடியலைங்க. நானும் 3 நாளாக சேல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் 110 ஓவரால் உள்ள ஸ்ட்ரைக்கரை. பட் ஆனால் சேலாகவே மாற்றாருங்க. ஸோ இதுதான் நம்ம FIFA மொபைலில் இருக்க பிரச்சனை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை ட்ரை பண்ண வேணாங்க. அண்ட் ஹேஷ்டாக் சேவ் FIFA மொபைல் ட்விட்டரில் நல்லா ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரி தெரிலங்க. ஸோ இப்போதைக்கு ஹீரோஸ் ஜர்னியை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ரிஸ்க் தான், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா பிளேயர்ஸ் சொல்லலாம். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸுங்க. இந்தியன் பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்குங்க இந்த FIFA மொபைலில். இப்போ எக்ஸாம்பிள் நானே காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸில் ஹையஸ்ட் மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயர்ஸ் அப்படியே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி இருக்காரு, 94 ஓவரால் உள்ள பிளேயர். இவரோட மார்க்கெட் வேல்யூ 9 மில்லியன். அடுத்து லிஸ்டன் கொலாசோ 6.6, சஹல் அப்துல் சமத் 6.4, பிரப் சுப்கன் கில் 5.8. 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி. இவரோட மார்க்கெட் வேல்யூ பாருங்கள் 4.8 மில்லியன் இருக்குது. இவரோட ஓவரால் பாருங்கள் ஜஸ்ட் 65ங்க. 65 ஓவரால் உள்ள சுனில் சேத்ரியோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.8 மில்லியனுங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக டோட்டி ஈவெண்ட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா 4.8 மில்லியன் யாருக்கு இருக்குன்னா ஐ திங்க் ஒரு 104 ஓவரால் உள்ள பிளேயர் நினைக்கிறேன், சரியா தெரியல ஞாபகம் இல்லை. ஒரு 104 ஓவரால் உள்ள ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூ வெறும் நம்ம இந்தியன் பிளேயரில் 65 ஓவரால் உள்ள பிளேயருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. லோயஸ்ட் வெறும் 56 ஓவரால் உள்ள ராகுல் கேபி, நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயர். இவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 மில்லியனுங்க. 30 மில்லியன்னா நம்ம லியோனல் மெஸ்ஸியோட கம்பேர் பண்ணலாங்க. வேர்ல்ட் கப் ஈவெண்ட்டில் 108 ஓவரால் உள்ள லியோனல் மெஸ்ஸியோட மார்க்கெட் வேல்யூ 30 மில்லியனுங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க நம்ம இந்தியன் பிளேயர். அதுவும் 56 ஓவரால் உள்ள ராகுல் கேபியோட மார்க்கெட் வேல்யூங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் இது எப்படின்னு சொல்கிறேங்கண்ணா அதே மாதிரி நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் மேல எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்றதை நான் சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இத மட்டும் கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க டைரக்டா சுனில் சேத்ரி மேல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 9 மில்லியன் இருக்கார்ல 94 ஓவரால் உள்ள சுனில் சேத்ரி அவர் மேல மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடாதீங்க. கம்மியா ஓவரால் இருக்க மிக குறைவான ஓவரால் இருக்க மிக குறைவான மார்க்கெட் வேல்யூ இருக்க பிளேயரை சூஸ் பண்ணுங்க. அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட் நமக்கு. அதிகமான இப்போ ஓவரால் உள்ள 9 மில்லியன் மார்க்கெட் வேல்யூ உள்ள சுனில் சேத்ரி மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூல சேஞ்சஸ் நடக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் நான் நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க அவங்களோட மார்க்கெட் வேல்யூவில். அதனால் நம்ம ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்லாம் அதில் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரோட மார்க்கெட் வேல்யூவில் சேஞ்சஸ் நடக்குது, ரொம்ப கம்மியாக தான் அதிகரிக்குதுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம அஜித் குமாரை எடுத்துக்கோமே, நம்ம சென்னை எஃப்சி அணியுடைய டிஃபெண்டர் அஜித் குமார் எடுத்துக்கோம். இவரோட மார்க்கெட் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 60K இருக்குங்க. நான் இவரை வந்து ஜனவரி மந்த்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அவரை பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் 4K தான் இருந்தது மார்க்கெட் வேல்யூ, 4000 தான் இருந்தது. இப்போ வந்து இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 60,000 இருக்குங்க. ஸோ ஒரு 1 மந்த்து இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். 1 மந்த்தில் இவரோட சேஞ்சஸ் நடந்திருக்கு இவரோட மார்க்கெட் வேல்யூவில். ஸோ இப்போ வந்து நீங்கள் இவரை பர்ச்சேஸ் பண்ணுறதா எடுத்துக்கோங்க. இவரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா வெறும் ஒரு கார்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அஜித் குமாரை வந்து வெறும் ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, டோட்டலாக ஒரு 10-15 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, வெறும் 60K தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 10 கார்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 600K வருங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக தான் ஆயிருக்கும். 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 100K ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கோமே. 1 மந்த்தில் ஒரு 40K இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். 100K வந்துருச்சுன்னா நீங்கள் டோட்டலாக அதை 10 கார்டு சேல் பண்ணும்போது 600 இன்வெஸ்ட் பண்ணிங்க, ஒரு 1 மில்லியனுக்கு சேல் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்தியன் பிளேயர்ஸ் மேலே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற பிளேயர் மேலே அதிகமான கார்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அதிகமான குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அப்படியே ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். இதுக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் உடனே சேல் பண்ணிக்கலாம் 2-3 டேஸில். இது அப்படி இல்லை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் இந்தியன் பிளேயர்ஸ் மேலே இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாதுங்க. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இதில் லாஸே ஆகாதுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஒரு பிளேயரை வந்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேங்க. இப்போ வந்து நான் வந்து சலாம் ரஞ்சனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். சலாம் ரஞ்சன் சிங் ஃபார்மர் சென்னை எஃப்சி பிளேயர், FIFA மொபைலில் சென்னை எஃப்சி டீமில் இருக்கார். பட் ஆனால் இவரை வந்து ஜனவரி மந்த்லேயே வந்து நம்ம சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் வந்து இவரோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஃபீஃபாவில் வந்து ஸ்குவாடை இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் இருக்காங்க. அதனால் அவர் இப்போ சென்னை எஃப்சியில் இருக்கார். ஓகே, அதை பற்றி நமக்கு இப்போ தேவையில்லைங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1K தான் இருக்குங்க, 1.2K தான் இருக்குது இவரோட இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ. இவரோட ஓவரால் வந்து 51 தான் இருக்குது. ஸோ இவரை தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கம்மியான ஓவரால் உள்ள பிளேயரை சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள்கிட்ட அதிகமான மணி இருக்குன்னா நீங்கள் ஹையஸ்ட் ஓவரால் உள்ள பிளேயரையும் சூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று, இந்த பர்ச்சேஸ் குவான்டிட்டி இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஒன்றை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. 10 கொடுங்க, 10 கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கொடுங்க. அடுத்து உங்கள்கிட்ட இன்னமும் மணி இருக்குது, இன்னமும் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா மறுபடியும் இன்னொரு 10 கார்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த மறுபடியும் இன்னொரு 10 கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற பாருங்க. 8க்கு மேலே ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டைமில் வந்து 25க்கு மேலே நம்ம பர்ச்சேஸோ அல்லது சேலோ பண்ண முடியாதுங்க. 25 குவான்டிட்டிக்கு மேலே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மாதிரி ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி சலாம் ரஞ்சன் வந்து 9-10 இருக்கார். அது போக நிறையா பிளேஸ் சேல் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது எல்லாம் கவுண்ட் ஆகும். இது டோட்டலாக 25 கார்டுக்கு மேலே நம்மளால் பர்ச்சேஸோ அல்லது சேலோ பண்ண முடியாதுங்க. ஸோ அதில் சில பிளேயர்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் 10 கொடுத்தோன்னா 10 செலக்ட் ஆகிக்கிறோம். 10 செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாங்க. ஸோ மறுபடியும் தான் பாருங்கள், இன்னொரு 10 கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஏன்னா சேல் குவான்டிட்டி இருந்தது, அதனால் ஒன்று வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த 9 சேல் பர்ச்சேஸ் குவான்டிட்டியும் நம்ம தான் இப்போ அடுத்து ஒரு 10 கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா தெரியும், மொத்தமாக 19 கார்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வெண்டிங்கில் இருக்குங்க, பர்ச்சேசிங்கில் இருக்குது பாருங்கள். 19 கார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறையா மணி இருக்குன்னா நீங்கள் அதிகமான மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயரையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப மில்லியன் கணக்கில் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு நான் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் ரொம்ப சீப்பாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா அதனால் நமக்கு ரொம்ப லாஸும் இருக்காது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் வந்து கொஞ்சம் ரிஸ்கி தாங்க. நீங்கள் இந்தியன் பிளேயர்ஸில் மட்டும் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால் உங்கள்கிட்ட நிறையா மணி இருக்குது. அதே மாதிரி அந்த பிளேயர் வந்து இப்போ உங்களால் சேல் பண்ண முடியலை, பட் இருந்தாலும் அந்த 109 அந்த ஐகான் பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஐகான் பிளேயர் வந்து உங்கள் டீமில் இப்போதைக்கு தேவைப்படுறாரு, அந்த பிளேயரை சேல் பண்ண முடியலைனாலும் நான் டீமில் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மேலே பிரச்சனையே கிடையாதுங்க. நான் எப்போவுமே உங்களோட டிமாண்ட் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தாராளமாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்க பிளேயரை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க.